வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம் இத குழம்பு மிளகாய் தூள் அப்படினு சொல்றதுக்கு பதிலா மருத்துவ மிளகாய் தூள் அப்படினு சொன்னா ரொம்பவே கரெக்டா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து அரைக்க போறோம் பிரியாணியே தவிர வெஜ் நான் வெஜ் னு எல்லா சமையலையும் இந்த மிளகாய் தூள் தான் நான் சேர்த்து செய்வேன் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சரி சுவையான குழம்பு மிளகாய் தூள் இல்லல மருத்துவ குணங்கள் நிறைந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுக்கு ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல மூணு மஞ்சள் கிழங்க போட்டு மங்களகரமா ஆரம்பிக்கலாம் 1/2 கிலோ காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன் மிளகாய் தனியா ரெண்டையுமே நம்ம வெளியில காய வைக்கிற ஆப்ஷன் இருந்துச்சுனா 2-3 மணி நேரம் நல்லா உச்சி வெயில்ல காய வச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் இது அதிகமா வறுக்கணும்ங்கற அவசியம் இல்ல கை வச்சு பார்த்தோம்னா லேசா சூடு ஏறி இருந்தா போதும் அரை கிலோ காஞ்ச மிளகாய்க்கு நான் 1 கிலோ தனியா எடுத்துர்க்கேன் இதையும் நம்ம லேசா இப்ப வறுத்துக்க போறோம் நம்ம அதிகமா வறுத்துட்டோம்னா இந்த மிஷின்ல கொடுத்து அரைக்கும் பொழுது அது இன்னும் சூடாகும் அதனால இப்போ லைட்டா வறுத்தோம்னாலே போதும் அம்மா ஏதோ கிச்சன்ல கலர் கலரா எடுத்து வச்சிருக்காங்கன்னு பிள்ளைங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க கிராம் பச்சரிசி இது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு வறுத்துக்கணும் கடுகு 50 கிராம் இது சூடான கடாயில போட்ட கொஞ்ச நேரத்திலேயே 1-2 வெடிக்க ஆரம்பிக்கும் அப்பவே நம்ம இத வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் கிராம் சீரகம் 50 கிராம் சோம்பு இது ரெண்டும் லேசா சூடு ஏற வரைக்கும் வறுத்தா போதும் கடலை பருப்பு 50 கிராம் துவரம் பருப்பு 50 கிராம் இதையும் நம்ம லேசா சூடு ஏற வரைக்கும் வறுத்துக்கணும் மிளகு 50 கிராம் வெந்தயம் 25 கிராம் வெந்தயம் மட்டும் கொஞ்சம் கம்மியா தான் போடணும் இல்லனா கசப்பு டேஸ்ட் வந்துரும் இதையும் சூடு ஏற வரைக்கும் வறுத்தாலே போதும் கொம்பு மஞ்சள் 50 கிராம் சுக்கு 50 கிராம் ஜாதிக்கா சின்ன சைஸ்ல 3 எடுத்து இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி உடைச்சு கொடுத்தோம்னா மிஷின்ல அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து கழுவி வச்சிருக்கேன் அத முதல்ல 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சி நம்ம வறுத்துக்கணும் அதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்ல வச்சி வறுத்தோம்னா அதிகப்படியான தண்ணி எல்லாம் போய்டும் இது ரொம்ப காயற அளவுக்கு வறுக்க வேண்டிய அவசியம் இல்ல நம்ம கை வச்சு பார்த்தோம்னா கையில தண்ணி எதுவும் மொட்டாம இருக்கிற அளவுக்கு வறுபட்டாலே போதும் கடைசியா கடாயில ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லனா துணியோ வச்சு இந்த மாதிரி க்ளீனா தடச்சிட்டு அதல 30 ml நல்ல எண்ணெய் ஊத்தி இருக்கேன் இதல சின்ன சின்னதா உடைச்சு வச்சிருக்க கட்டி பெருங்காயம் போட்டு மிதமான தீயிலேயே வச்சு இது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் எண்ணெயில வறுத்துக்கணும் இந்த எண்ணெய நம்ம சாம்பார் தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம வறுத்து வச்சாச்சு இத மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்து சூடான குழம்பு மிளகாய் தூளை ஒரு நியூஸ் பேப்பர்லயோ இல்லனா இந்த மாதிரி ஒரு ஷீட்லயோ போட்டு நல்லா ஆற வைக்கணும் ஒன்ஸ் இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏர் டைட் கண்டெய்னர்ல நம்ம இத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வீடே மணக்கும் சமையலுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்த குழம்பு மிளகாய் தூள் நீங்களும் ஒருமுறை இந்த மாதிரி அரைச்சு பாருங்க நன்றி